அந்த இன்ஸ்பெக்டர் என் மேல் கை வைத்தார் நான் திரும்பி என் தங்கைகளை பார்த்தேன் அம்மா டம்ளரில் பால் ஆற்றிக்கொண்டிருந்தாள் நான் வெளியே சற்று மறைவாக வந்து நின்று கொண்டு ஏன் சார் எதுக்காக சார் என்றேன் விசாரிக்கிறதுக்கு ரெசிஸ்ட் பண்ணாமல் வரீங்களா நான் சற்று நேரம் செய்வதறியாமல் திகைத்தேன் அரஸ்ட் என்ற வார்த்தையை அவர்கள் கேட்டிருக்க மாட்டார்கள் தங்கைகள் இன்னும் ஸ்கிராபில் தொடர்ந்து ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் அம்மா தொடர்ந்து பால் ஆற்றிக்கொண்டிருந்தாள் நீங்க வாங்க எல்லாம் விவரமா சொல்றோம் பயப்படாதீங்க கடிச்சு முழுங்கிட மாட்டோம் உங்க ரைட்ஸ் ஒன்னே நாங்க நீங்க இழக்க மாட்டீங்க ஜாஸ்தி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க ராத்திரி திரும்ப முடியாது சொல்லிட்டு வேணா வந்துருங்க திக் என்றது ஒரு நிமிஷம் என்று உள்ளே போனேன் என்னடா என்றாள் அம்மா சொல்லவா நம் பரம்பரையில் நடக்காதது மற்றொன்று இன்று நடக்கிறது என்று அம்மாவை பார்த்தால் பரிதாபமாக இருந்தது இவளிடமிருந்து எத்தனை மறைத்து விட்டேன் சுமதி வினு இப்போது ஜெயில் சொன்னால் ஒவ்வொன்றுக்கு மூக்கு சிவக்க அழுது தொலைப்பாள் சுமத்தி எங்க வா பெட்ரூமுக்கு சென்றேன் சுமதி கொஞ்சம் தைரியமாக இரு நான் சொல்ல போகிறது உனக்கு அதிர்ச்சியாக இருக்கும் அவள் போலீஸ்காரன் வந்திருக்கா என்னை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கா அரெஸ்டா எதுக்கு இறையாத நான் இப்போது அவளோட போய் ஆனோம் ஏதோ ஒரு கேஸை ரிப்போர்ட் பண்ண போய் அது ரொம்ப விபரீதமாக போச்சு நீ தைரியமாக இருப்பேன்னு தான் உங்ககிட்ட சொல்கிறேன் நான் ராத்திரி திரும்ப வரமாட்டேன் நீ கொஞ்சம் அம்மாவை பார்த்துக்கோ மினுக்குட்டிக்கு ஒரு மாதிரி இருக்குது பார்த்துக்கோ காத்தால் பத்தரை மணி வரைக்கும் கார் திரும்பி வரலன்னா ஒரு லாயரை பார்த்து இல்லைன்னா எங்கள் ஆஃபீஸில் டிவி நாயர்னு ஒருத்தரை காண்டாக்ட் பண்ணு விஸ்வநாதன் வரீங்களா ஒரு நிமிஷம் சார் என்னடா அது அண்ணனும் தங்கையும் ஒன்றும் இல்லைம்மா நான் ஆஃபீஸ் ஜோலியாக ஒரு போலீஸ் கேஸ் விஷயமாக போக வேண்டியிருக்கு ஜீப்பெல்லாம் வந்திருக்கு அதான் ஒன்று ரெண்டு விஷயம் எங்கள் தங்கி போச்சு சுமத்திட்ட சொல்லிவிட்டு ராத்திரி திரும்பி வந்துடுவியோ இல்லையோ சொல்ல முடியாதுமா பாலை சாட்டிட்டு போடா எல்லாரும் என்னையே நம்பிக்கை இன்றி பார்த்து கொண்டிருக்க பாலை சாப்பிட்டேன் சுமதி என்னுடன் வாசல் வரை வந்தாள் எந்த போலீஸ் ஸ்டேஷன் கழிச்சுன்னு போறீங்க என்றாள் அந்த இன்ஸ்பெக்டர் சற்று ஆச்சரியத்துடன் ஏன் என்றார் அவளை முழுவதும் பார்த்தார் எங்களுக்கு தெரிஞ்சுக்கக்கூடாதா தாராளமாக இப்படியே நேராக போனீங்கன்னா மீன் பஜாரை தாண்டினப்புறம் ஏ த்ரீனு வளவு போட்டிருக்கோம் அங்கே தான் கூப்பிட்டு போகிறோம் நீங்கள் இவர் சிஸ்டரா வாரண்ட் எல்லாம் உண்டே அதெல்லாம் பார்த்துட்டியாண்ணா அதில் என்ன போட்டிருக்கு இதுவரை ஒரு சந்தேகத்தின் பேரில் அரெஸ்ட் பண்ண சொல்லியிருக்காங்க அதுக்கு வாரண்ட் கிடையாது இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே மேஜிஸ்ட்ரேட் முன்னால் கேஸ் கொண்டுட்டு போவாங்க எல்லாம் சட்டப்படி தான் செய்வோம் நீங்கள் லா படிக்கிறீங்களா வரீங்களா மிஸ்டர் குரோட்டன் ஸ்டெடிகளையும் ஒரு சைக்கிளையும் கடந்ததும் ஒன்றிரண்டு தலை கலைந்தவர்கள் ஒரு கான்ஸ்டபிள் எதிரே மரியாதையுடன் நின்று கொண்டிருந்தார்கள் நாங்கள் சென்றதும் கான்ஸ்டபிள் எழுந்து வழிவிட வாங்க என்று அவர் கூப்பிட இடது பக்கம் அறைக்குள் அவர் பின்னே சென்றேன் நிறைய இடத்தில் இங்கரைப்பட்டிருந்த மரமேஜையின் மேல் ஒரு டிஃபன் பாக்ஸ் அடுக்கு வாழை இலை சுருட்டலுடன் நின்று கொண்டிருந்தது ஒரு கண்ணாடி டம்ளரில் தண்ணீர் இருந்தது உட்காரீங்களா சாப்பிட்டீங்களா செல்வராஜ் கொஞ்சம் வாங்க இதோ இவர் ஒரு டைரி என்ட்ரி நைன் ஃபார்ட்டிக்கு போட்டுக்கிட்டு நீங்கள் அவர் பின்னாடி போங்க அழிச்சிட்டு போய் ராத்திரி மயிலாப்பூர்லேருந்து ஒரு சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் வருவார் எங்க ஜுரிஷிஷன் இல்லை இந்த கேஸு சார் நான் ஃபோன் பண்ணணும் ஃபோனா இந்த வேலையிலா ஆமாம் சிஎம் கோபிநாத் அவருக்கு ஃபோன் பண்ணும் என்னது சிஎம்மா ஆமாம் அவர் எனக்கு தெரிஞ்சவர் அவர் தான் இந்த கேஸில் எனக்கு போலீஸ் ப்ரொடக்ஷன் கொடுத்தாரு இதில் ஏதோ தப்பு நிகழ்ந்திருக்கு நீங்கள் அரெஸ்ட் பண்ண வேண்டியது நானாக இருக்காதுங்க சிஎம்மை உங்களுக்கு தெரியுமா செல்வராஜ் அந்த டிராயர் மேலே இருக்கிற ஃபைலை எடுங்க கோபிநாத் எப்படி பழக்கம் உங்களுக்கு உங்கள் கேஸ் என்னன்னு இப்போ கூட எனக்கு தெரியாது எனக்கு ஆத்தரைசேஷன் வந்துச்சு அவ்வளோதான் அதில் எதுவும் மிஸ்டேக் இல்லைன்னு நினைக்கிறேன் லெட் மீ சி ஃபைலை புரட்டி நீங்கள் மிஸ்டர் கெம்கே விஸ்வநாத் வயது இருபத்தஞ்சு அப்பா பேர் கிருஷ்ணமூர்த்தி தின ஒழியில் ரிப்போர்ட்டர் செலெக்ஷன் கிரேடு நீங்கள் தானே நான் தான் சார் தான் அரெஸ்ட் பண்ணிட்டு வர சொன்னாங்க யாரு அவர் வரார் ராத்திரி நீங்கள் ஃபோன் பண்ணலாம் நடுங்கிய விரல்களுடன் கோபிநாத்தின் நம்பரை ஞாபகத்திலிருந்து சுழற்றினேன் அவர் இல்லைங்களே வெளியே போயிருக்காரு அவர் பிஏ வேதமானிக்க இருக்காங்களா அவர் கூட போயிருக்காருன்னு நினைக்கிறேன் நீங்க யார் பேசுறது அவர் சன்னு நீங்க யாரு என் பேரு விஸ்வநாதன் சிஎம்முக்கு என்ன தெரியும் டெலிஃபோனை வைத்ததும் சிஎம் நில்கிரீஸ் போயிருக்காரே தெரியாதா உங்களுக்கு என்றார் இன்ஸ்பெக்டர் இலை மேல் தண்ணீர் தெளித்து கொண்டார் அழைச்சிட்டு போயா காந்தி படத்தை கடந்ததும் நுழைவாசலில் தனிப்பட்ட செங்கல் சுவர் ஒன்று உள்ளே இருப்பதை காட்டாமல் மறைத்தது இரண்டு பக்கங்களிலும் இரண்டு அறைகள் இருந்தன வெளியே ஒரு ஸ்டூலில் ஒரு போலீஸ் தொப்பி மட்டும் போ இருந்தது இரும்பு கதவை திறந்து என்னை உள்ளே அனுப்பி சாத்தி தாளிட்டு பூட்டி நடந்து போனார் செல்வராஜ் அறையில் மூத்திர நாற்றம் அடித்தது இருபத்தைந்து வாட் பல்பு ஒன்று தொங்கிக் கொண்டிருந்தது முகம் முழுவதும் சர்வ திசைகளிலும் முடி வளர்ந்து கண்கள் கலங்கி ஒரு ஆள் மட்டும் உட்கார்ந்திருந்தான் உட்கார்ந்தவாறே சிகரெட் பீடி ஏதாவது கொண்டாந்திருக்கியா பிரதர் என்றான் இல்லைங்க என்றேன் சட் என்று அழுத்திக் கொண்டான் அவன் உடல் ஒரு தடவை குலுங்கியது அமோஷமாக அதிகம் பட்டை பாலிஷ் என்று கண்ட கழிசடைகள் எல்லாவற்றையும் வருஷ கணக்கில் குடித்து உடலே கலங்கி போய் அதனால் ஏற்பட்ட சைக்கோ மோட்டார் அவஸ்தைகளுடன் உலகத்தில் உள்ள அத்தனை பேரையும் அக்காவுடன் அம்மாவுடன் சம்பந்தப்படுத்தி திட்டிக் கொண்டிருந்தான் கான்ஸ்டபிள் வந்து என்னிடம் மொல்ல பேசுங்க இன்ஸ்பெக்டர் வெண்ட நிமித்திடுவார் என்றான் சிறை அது ஒரு ஞான என்றுதான் என்று நினைக்கிறேன் அறிவுள்ள ஒருவனை இந்த மாதிரி அறையில் அடைத்து கம்பிக்கதவை பூட்டும் ஒரு செய்கை அவன் வாழ்க்கையில் ஒரு அழிக்க முடியாத முத்திரை நான் அந்த க்ஷணத்தில் சத்தியமாக மாறிவிட்டேன் வேறு மாதிரியாகிவிட்டேன் அந்த செயலில் உள்ள அவமானம் அதிர்ச்சி ஹியூமிலியேஷன் நான் மாறிவிட்டேன் வினு எப்படி மாறிவிட்டாலோ அதே போல் தூங்க முடியாமல் விழிக்க முடியாமல் ஒருவித அவஸ்தை நிலையில் என்னை எழுப்பினார்கள் மணியை பார்த்தேன் இரவு மூன்று ஏயா இவரை யார்யா உள்ள தள்ள சொன்னாங்க பேசாம அந்த ரூம்லயே பெஞ்ச்ல படுக்க வச்சிருக்கலாமே சச்சா இப்படி வாங்க மிஸ்டர் விஸ்வநாத் உட்காருங்க சர்க்கிள் இன்ஸ்பெக்டரின் கண்கள் என்னை சந்தேக பார்வை பார்த்தன விடியற்கால மூணு மணிக்கு எப்படி இவ்வளவு சுத்தமாக பளபளப்பாக இருக்கிறார் என்னை பார்த்து சிரித்தார் சொல்லுங்க நீங்க தான் சொல்லணும் என்னை எதுக்கு அரெஸ்ட் பண்ணியிருக்கீங்க என் மேலே என்ன குற்றம் அதுவே எனக்கு தெரியாது உங்கள் பேரில் ஸ்ட்ராங்காக சஸ்பென்ஷன் விழுது லத்தாங்கின்னு ஒரு பொண்ணு மர்டர் ஆயிடுச்சே அந்த கேஸில் என்ன சஸ்பென்ஷன் எவிடன்ஸை மறைக்கிறீங்க மறைச்சி வச்சிருக்கிறீங்க என்ன எவிடன்ஸ் அந்த டைரி நீங்க அந்த டைரியை தொலைச்சிட்டு தான் சொல்கிறீங்க அதையே பேப்பரில் போட போறதா எழுதிக்கிட்டு வரீங்க எடுத்துக்கிட்ட டாக்ஸியை ட்ரேஸ் பண்ணி அந்த டிரைவரையும் விசாரிச்சாச்சு அவன் சொல்றான் டைரியை டாக்ஸில விட்டுட்டு போனது என்னவோ நெஜம்தான் நான் உடனே ட்ரிப் ஷீட் எழுதுறப்போதே போதே அதை கண்டுபிடிச்சு திரும்ப வந்து உங்க கிட்டவே திருப்பி கொடுத்துட்டேன்னு சொல்றான் வெரிஃபை பண்ணியாச்சு டைரி உங்ககிட்ட தானே இருக்கணும் அந்த டைரி அந்த மேர்டர் கேஸ்ல முக்கியமான எவிடன்ஸ் மர்டரா ஏன் சார் அந்த கேஸ் தற்கொலை இருந்தானே போரி சொல்லிட்டுதே அதான் இல்லைன்னுட்டு விசாரணையை மறுபடியும் ஆரம்பிச்சிருக்குமே இந்த பாருங்க இந்த டைரி உங்ககிட்ட இருக்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கா இண்டிகேஷன்ஸ் தெரியுது அந்த டைரியில லத்தாங்கியை கொண்டவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம் அதுல பிளாக்மெயில் வேல்யூ இருக்கலாம் டைரி ரொம்ப முக்கியமானது அதை நீங்க மறைக்கிறது காங் காக்னிசபிள் அட்ஃபன்ஸ் அதை நீங்க எங்ககிட்ட கொடுத்துடுறதா பெட்டர் இருந்தா தனியா கொடுக்குறதுக்கு என்றே நெரிச்சலுடன் இந்த பல்லவிய நீங்க திரும்ப திரும்ப போடுறீங்க ஒரு கட்டத்துக்கு மேல நாங்கள் வெயிட் பண்ண மாட்டோம் அந்த கட்டம் வந்துடுச்சு எங்களுக்கு உங்கள் மேலே சந்தேகம் வருது அந்த மேர்டருக்கு ஏன் நீங்களே அக்கௌண்ட்ளாக இருக்க முடியாது ஜோக் அடிக்கிறீங்க அவர் தாடை நரம்புகள் நகர்ந்தன நீங்கள் அவ்வளோ ஒன்றும் அப்பாவி இல்லைன்னு சில பேர் சொன்னாங்க தான் எதுக்காக வெட்டி பேச்சு இந்த பாருங்க அந்த டைரியை பற்றி தீர்மானமாக நீங்கள் எதுவும் சொல்லாத வரைக்கும் நீங்கள் எடுத்து விட்டு போக முடியாது புரியுதா என்ன இது தேர்ட் டிகிரியாக இருக்குது சிச்சோ தேர்ட் டிகிரியா அது இதுன்னுலாம் பேசாதீங்க ஒழுங்காக சட்டப்படி தான் எல்லாம் நடக்கும் உங்களை எதுக்காக வாரண்ட் இல்லாமல் அரெஸ்ட் பண்ணியிருக்கோம் உங்கள் மேலே மர்டர் கேஸில் சந்தேகம் இருக்குது அதுக்காக துறப்பாண்டியன் இங்கே வாங்க நாளைக்கே ஒரு அப்ளிகேஷன் போட்டுடுங்க மேஜிஸ்ட்ரேட்டுக்கு விசாரணையை இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே முடிக்க முடியல பதினஞ்சு நாள் இவர் போலீஸ் கஸ்டடியில் எக்ஸ்டென்ஷன் போட்டுக்கலான்ட்டு நூற்றி அறுபத்தி ஆறாவது செக்ஷனில் வாங்கிக்கோங்க காலையில் அங்கே கொண்டு வந்துடுங்க மை காட் பதினஞ்சு நாளா சட்டப்படி தான் எல்லாம் நடக்கும் கவலைப்படாதீங்க மண்டையிலையோ கால்லயோ அடிபட்டா கூட ஏதாவது அடிக்கி கடிக்கி விழுந்து ஆக்சிடென்ட் மாதிரி தான் அடிபடும் அடிச்சுட்டு போயா நான் திரும்பி என்ன சார் வேணும் உங்களுக்கு என்றேன் டைரி என்கிட்ட டைரி இல்ல 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 நம்புங்க இல்ல என் கண்களில் பிரவித்தது அழிச்சிட்டு போயா திரும்ப அந்த அறையில் வந்து நட்ட நடுவில் உட்கார்ந்து கொண்டு நிதானமாக என் தங்கை வினுவையும் என்னையும் நினைத்து கொண்டு ஆசை தீர அழுதேன் மறுநாள் காலை என்னை மாற்றுவதற்கு நீல வண்டிக்கு அழைத்து செல்கையில் அந்த நான்கு பேரையும் பார்த்து என்னுள் சந்தோஷம் பிரவித்தது சுமதி என் கண்களில் நீர் திரையிட்டது பக்கத்தில் சுமதியின் ஃப்ரெண்ட் முருகன் அவள் பக்கத்தில் இரண்டு பேர் நின்று கொண்டிருந்தார்கள் ஹலோ சார் என்றான் அந்த பையன் முருகன் மீட் மை ஃப்ரெண்ட் கணேஷ் இவர் லாயர் அவர் வசந்த் அவருடைய அசிஸ்டன்ட் ஹலோ உங்களை போலீஸ் ரொம்ப தொந்தரவு பண்றாங்க இருக்கே கணேஷ் என்பவனை பார்த்ததும் எனக்கு தெம்பு வந்தது நல்ல உயரமான ஆசாமி தீர்க்கமான நாசி கண்களில் ஏகப்பட்ட தன்னம்பிக்கை அந்த வசந்த் என்கிற இளைஞன் துரு துரு என்றிருந்தான் சுமத்தியையே பார்த்து கொண்டிருந்தான் கணேஷ் என் கையை குலுக்கி யார் யா இன்ஸ்பெக்டர் கொஞ்சம் அவரை கூப்பிடுங்க நான் இவரை வீட்டுக்கு கழிச்சிட்டு போ வந்திருக்கேன் என்றார் அந்த கான்ஸ்டபிளிடம் அவன் உள்ளே ஓடினான் நேற்றுக்கு ராத்திரி என்ன ஆச்சு ஒரு சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் வந்து கேள்விகள் கேட்டாரு என்கிட்ட இல்லாத டைரியை கொடுத்துதான் தான் ஆச்சுன்னு ஏதாவது உங்க மேலேயே ஸ்பெசிஃபிக்கா சார்ஜ் சொன்னாங்களா சப்ரேஷன் ஆஃப் எவிடன்ஸ் நாங்கள் வா வசந்த் என்ன அங்கேயே பார்த்துட்டு இருக்க சப்ரேஷன் ஆஃப் எவிடன்ஸுக்கு பெயில் வாங்கலாம் இல்லையா எதுக்கு வேணும் பெயில் வாங்கலாம் வாஸ் மேஜிஸ்ட்ரேட்டை மூட பொறுத்துது வளராத சார் உங்கள் கேஸ் எனக்கு தெரியாது முதல் காரியம் உங்களை விடுவிக்கணும் உங்கள் அழகான தங்கைகள் அழுதுகிட்ருக்கிறத நம்மளால் தாங்க முடியாது ஹலோ இன்ஸ்பெக்டர் யார்யா இவர் அழிச்சிட்டு போக வந்திருக்கேன் முடியாது போலீஸ் கஸ்டடியில் இருக்கார் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டுக்கு தான் கூட்டிகிட்டு போகிறீங்க இல்லை ஆமாம் எக்ஸ்டென்ஷன் வாங்க போகிறோம் போலீஸ் கஸ்டடிக்கு நீங்கள் எங்கே கூட்டிகிட்டு போனாலும் நாங்கள் வெயில் அப்ளிகேஷனோட கூடவே வந்துட்ருக்கோம் என்றார் கணேஷ் ஒரு டிவிஷனல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டுக்கு நான் கொண்டு செல்லப்பட்டேன் அங்கே நிறைய நேரம் காத்திருக்கையில் அந்த கணேஷிடம் எனக்கு நிகழ்ந்த சம்பவங்கள் அனைத்தையும் சொன்னேன் பிற்பகல் என் கேஸ் வந்தது மேஜிஸ்ட்ரேட் நெற்றியில் பட்டை விபூதியுடன் ஷேவ் செய்யாமல் இந்தியன் எக்ஸ்பிரஸ் படித்துக் கொண்டிருந்தார் ஒரு ப்ராசிக்யூட்டிங் இன்ஸ்பெக்டர் லத்தாங்கி என்கிற பெண்ணின் மரணம் சம்பந்தமாக நான் நேற்று கைது செய்யப்பட்டதாகவும் அதை பற்றி முழுவதும் விசாரிக்க இருபத்தி நாலு மணி நேரத்திற்குள் முடியவில்லை அதனால் செஷன் நூத்தி அறுபத்தேழு படி ஐந்து பதினைந்து தினங்கள் என்னை போலீஸ் பாதுகாப்பில் வைத்திருக்க அனுமதிக்கும்படி உத்தரவிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் கணேஷ் தான் எனக்கு வாதாட வந்திருப்பதாகவும் செக்ஷன் ஒன்பதின் விண்ணப்பத்துடன் தயாராக இருப்பதாகவும் சொன்னார் மேஜிஸ்ட்ரேட் இன்ஸ்பெக்டரிடம் நீங்க எந்த குற்றத்துக்காக இவரை சந்தேகிக்கிறீங்க என்றார் அந்த பெண்ணின் மரணம் பற்றிய முக்கியமான தடையம் முன்ன இவர் மறைச்சு வச்சிருக்கிறாரு மரணத்துக்கு இவர் காரணமா கூட இருந்திருக்கலாம் என்று எங்களுக்கு சந்தேகம் இருக்கு விசாரணைகள் ஆரம்ப கட்டத்துல இருக்கு கணேஷ் இல்ல தாங்கி இறந்தது ஏறக்குறைய ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஒரு மாதமும் சும்மா இருந்துட்டு திடீர்னு நேத்து ராத்திரி வந்து என்ன வாரண்ட் இல்லாம கைது பண்றாங்க அத்தனை நாட்களும் இவரும் இருந்திருக்கிறாரு வாரண்ட்ல கையெழுத்து மேஜிஸ்ட்ரேட்களும் இருந்திருக்காங்க திடீர்னு கைது செஞ்சு ஒரு நாள் போதல மேலும் பதினஞ்சு நாள் வேணும்னு கேக்குறது அந்த செக்ஷன் நூற்றி அறுபத்தி ஏழை துஷ்பிரயோகம் செய்கிறதாகும் நான் ஒரு நன்னடத்தை உள்ள நல்ல குடும்பத்துல பிறந்த பத்திரிகை நிருபன் நான் எங்கேயும் ஓடிட மாட்டேன் எனக்கு வெயில் அளிக்கிறதுல எந்தவித தொந்தரவும் இல்ல போலீஸ் உள்ள விசாரணைகளுக்கு பரிபூர்ண ஒத்துழைப்பு தர நான் தயார் போலீஸின் விசாரணை எனக்கு ஜாமீன் அளிப்பதால் எந்த விதத்திலும் தடைபடாது என்ன பதினஞ்சு நாட்கள் போலீஸ் பாதுகாப்புல இருக்க அனுமதிச்சா போலீஸ் என துன்புறுத்தி பயமுறுத்துறதுக்கும் அவகாசம் ஏற்படும் எனவே என்னை பெயில உடனே விடுவிக்க வேண்டும் என்றான் மாஜிஸ்ட்ரேட் வழக்கின் இருவகையான போலீஸ் ரெக்கார்டுகளையும் டைரி குறிப்புகளையும் கேட்டார் அதை தருவதில் தாமதம் கொடுக்கப்பட்ட குறிப்புகள் சரியாக இல்லை என்றும் தெரிந்தது இன்ஸ்பெக்டர் அருகில் அழைத்து கடுமையான முகத்துடன் பேசினார் கணேஷ் இந்த கோர்ட் பெயில் அனுமதிக்க மறுத்தா உடனே ஹைகோர்ட்ல ஹேபியஸ் கார்பஸ் மனு ஒண்ண தாக்கல் செய்ய உத்தேசம் என்றான் தேவையில்லை என்றார் மேஜிஸ்ட்ரேட் கணேஷ் சொன்னதுல நியாயம் இருக்கு சட்டப்படி வாரண்டோட விஸ்வநாத கைது பண்ணி நிறைய அவகாசம் இருந்திருக்குது போலீஸுக்கு அவங்க விரு விருப்பத்தின்படி பதினஞ்சு நாட்கள் போலீஸ் பாதுகாப்புல விஸ்வநாத் இருக்க வேண்டிய அவசியம் சரிவர காட்டப்படல எனினும் சந்தேகம் ஒரு பெண்ணின் மரணத்தை பற்றியது இருந்ததுனால போலீஸ் விசாரணை பாதிக்கப்படக்கூடாது குற்றம் என்னங்கிறது பத்தி போலீஸ் இன்னும் தீர்மானிக்கலன்னு தெரியுது அதனால திரு விஸ்வநாதனுக்கு பெயில் அளிக்க தீர்மானிச்சிருக்கேன் அடுத்த பதினஞ்சு தினங்கள் விஸ்வநாத் வெளியூர் எங்கேயும் போகக்கூடாது ரூபாய் ஐயாயிரம் உத்தரவாதம் பெற்றுக்கிட்டு அவர் விடுவிக்கப்படலாம் என்றார் உத்தர என்று உத்தரவிட்டார் ஏ முருகன் ரூபாய் ஐம்ப ஆஹ் ஐயாயிரம் உத்தரவாதம் அளிக்க நான் மாலை ஐந்து மணிக்கு விடுவிக்கப்பட்டேன் கணேஷ் தன் ஃபியட் காரில் எங்களை வீட்டுக்கு கொண்டு விட்டு குளிச்சுட்டு நல்லா சாப்பிட்டு தூங்குங்க நாளைக்கு பார்க்கலாம் யூ ஆர் நாட் அட் அவுட் ஆஃப் டேஞ்சர் சுமதி நீங்க ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லலையே என்னமா வாதாடினேன் அவர் எங்க முருகன் தக்க சமயத்துல ஷியூரிட்டி காப்டர் என்றான் முருகன் தனியாக தன் காரின் அருகே நின்று கொண்டு புன்னகை செய்தான் தேங்க்ஸ் என்றேன் உங்க கேஸ் ரொம்ப இன்ட்ரிகிங்கா இருக்கு சார் இருபத்தி நாலு ரூபாய் தீவுனா என்னன்னு முதல்ல கண்டுபிடிச்சிங்களா என்றான் வசந்த் இதை பத்தி நாளைக்கு பேசலாம் முடிஞ்சதுன்னா நாளைக்கு வந்து என்னை வந்து பாருங்க குட் நைட் வீட்டிற்குள் நுழைகையில் அம்மாவுக்கு தெரியுமா சுமதி என்றேன் தெரியும் என்றாள் சாமி படத்துக்கு விளக்கேற்றாமல் உள்ளே சாயங்கால இருட்டில் அம்மா வினுவை அணைத்து கொண்டு உட்கார்ந்திருந்தாள் என்னை பார்த்து விசு விசு என்று விசிக்க ஆரம்பித்தாள் என்னை தொட்டு தடவி அவள் விரல்கள் என் கன்னத்தில் வருட என்னம்மா சின்ன குழந்த மாதிரி என்றேன் இந்த வேலை வேண்டாண்டா இந்த வேலை வேண்டாண்டா நம்மளை நிர்மூலமா ஒழிச்சு கட்டிடுவாடா சூனி வச்சிருக்காடா பொலவே எல்லாம் பத்திக்க போறதுடா வேண்டாண்டா மத்தியானத்துல இருந்து ஹிஸ்டீரிக்கலா இருக்கா என்றாள் லக்ஷ்மி அம்மா சும்மா உளரா அதை எல்லாம் சரியா போச்சு சீக்கிரம் வெந்நீர் போடு என்றேன் ஜெயில் கோர்ட் எல்லாவற்றையும் கழுவி சோப்பு போட்டு கரகரவென்று தேய்த்து குளித்தேன் தட்டில் சாதம் போட்டு கொண்டே அம்மா எனக்கு அப்படியே சப்த நாடி அவட அடங்கி போச்சு ஆற்றாத்து போகிறது என்றாள் இப்போ என்னாச்சு அதான் முழுசாக திரும்பி வந்துட்டனே ஏதோ ஊருக்கு போயிருந்தேன்னு நினச்சிக்கோ நீ என்னடா பண்ணிட்ட உன்னை ஜெயிலில் போடுறதுக்கு அதான் தெரியலையே இந்த வினு வேற என்னவோ ஆயிடுத்து இவளுக்கு உடம்பு நேரம் இல்லை என்னவோ வெறிச்சுன்னு பார்த்துண்டு முன்ன போல இல்லை குழந்த திக் என்றது சாப்பிட்டதும் வினு வா என்றேன் தயங்கி வந்தாள் என்னன்னா ஏமா ஏம்மா ஏதாவது உடம்பு சரியில்லையா இல்லையே அம்மா ஏதாவது கேட்டாளா இல்லையே நீ ஏதாவது சொன்னியா இல்லையே மௌனம் உனக்கு ஒன்றும் இல்லை வினு சரி போட்டானா ம் அவள் நடையில் கொஞ்சம் கனவுத்தன்மை இருந்தது ஒரு மூலையில் போய் பேசாமல் உட்கார்ந்து கொண்டாள் ராத்திரி பத்தரை மணிக்கு என்னை ஆஃபீஸிலிருந்து டிவி நாயர் சாமி வாச்சா மூவரும் பார்க்க வந்திருந்தார்கள் பாத்தியா விசு எவ்வளவு அக்கிரமம் பாரு இந்த மேனேஜ்மெண்ட் நீ ரிப்போர்ட் பண்ணதுனால தான் என் உனக்கு இவ்வளவு கஷ்டம் வந்திருக்கு உன்னை சப்போர்ட் பண்ணாமல் சஸ்பெண்ட் பண்ணியிருக்கான் கவலைப்படாத நம்ம ஸ்ட்ரகிள் நிச்சயம் வெற்றி பெறும் ரூபா வேணும்னா சொல்லு யூனியன் ஃபண்ட்லேருந்து தர சொல்கிறேன் இன்னும் கொஞ்ச நாள் அட போயா நாயர் சும்மா இருந்து அவனை பிடிச்சி குசுப்பி விட்டு இங்கே கழுத்து போடு அங்கே கழுத்து போடுன்னு சொல்லிட்டு அவன் வேலையை பூக்கிட்ட ஸ்ட்ரகிள் என்றான் பாட்சா ஜெயிலில் இப்போ எல்லாம் வசதியாக இருக்காமே என்றார் சாமி ஆமாம் ஏர் கண்டிஷன் பண்ணி ஒரு குட்டியை என்று ஆரம்பித்த பாச்சா சுமத்தியை பார்த்து நிறுத்தி விட்டார் நீ கவலையே படாத விசு வெற்றி நம்ம பக்கம்தான் என்றார் நாயர் படுக்கிற போது கண்ணை மூடிய போது அந்த முள்தாடி ஆசாமி நேற்று ராத்திரி சிகரெட் இருக்கா பிரதர் என்று கேட்டுக்கொண்டே இருந்தது மறுபடி தோன்றியது கணேஷின் சாமர்த்தியமான வாதங்கள் ஓரத்தில் நின்று தியாகம் என்று நெற்றியில் எழுதி ஒட்ட வைத்து கொண்ட முருகன் அண்ணா என்ற வினுவின் மௌனமான அலறல் அந்த காட்சியில் என் சிந்தனைகள் அறைந்து திரும்ப திரும்ப வந்து விலக மறுத்தது பிராமண பொண்ணை அனாவசியமாக காயப்படுத்த வேண்டியதாயிடுச்சு பத்தியா பிரதர் எதுக்காக என்னை கைது செய்தார்கள் டைரி எதற்காக வினுவை சேதப்படுத்தினார்கள் டைரி என் முகமற்ற எதிரிகளுக்கு அந்த டைரி தேவைப்படுகிறது நேற்று இரவு இன்ஸ்பெக்டர் சொன்ன ஒரு வாக்கியம் என் நினைவில் வந்தது டாக்சிக்காரனை விசாரித்ததில் அவன் என்கிட்ட டைரியை திருப்பி கொடுத்துட்டதா சொன்னானா இது எப்படி சாத்தியம் எங்கே அந்த டைரி திருப்பி கொடுத்துட்டானா யார்கிட்ட கணேஷின் சிறிய ஆஃபீஸில் காலை பத்து மணிக்கு காத்திருந்தேன் ஹலோ மிஸ்டர் விஸ்வநாத் கொஞ்சம் இருங்க நம்ம பிள்ளை வசந்த் வரட்டும் என்ன சாப்பிட்றீங்க காஃபி வேண்டாம் வசந்த் உங்கள் இருபத்தி நாலு ரூபாய் தீவை பற்றி கொஞ்சம் தகவல் சேகரிச்சிருக்கிறான் என் இதயம் வேகமடைந்தது என்ன என்றேன் நேற்று சாயங்காலம் லைப்ரரிக்கு போய் எங்கெங்கேயோ விசாரித்து அவனுக்கு மட்டும் ஒரு விஷயத்தில் இன்ட்ரெஸ்ட் ஏற்பட்டால் விடவே மாட்டான் தான் இருபத்தி ரூபாய் தீவு அ ஸ்ட்ரெய்ஞ்ச் நேம் வராம பாருங்கள் வெளியில் போனால் நேராக திரும்ப மாட்டியே யாராவது பொண்ணுகளை பார்த்தா அடையார் வரைக்கும் லிஃப்ட் கொடுத்துருப்பியே பாஸ் உங்கள் கட்சிக்காரன் கோவிந்தராஜோ பார்த்தேன் பணம் கேட்டேன் தப்பா ஹலோ சார் வந்தாச்சா சார் நீங்க பெரிய கில்லாடி தினவலி பழைய இஷ்யூஸ் எல்லாம் படித்தேன் அப்புறம் அந்த இருபத்தி நாலு ரூபாய் தீவு அது மண்டபகுத்துக்கு பக்கத்தில் தென்பகுதியில இருக்கிற ஒரு தீவு அந்த பேர்லேயே ஒரு தீவு இருந்திருக்கு இப்போ அதுக்கு நேரு பேரை வச்சுருக்காங்க ஈஸ்ட் இண்டியா கம்பெனி காலத்தில் வெள்ளைக்காரன் இருபத்தி நாலு ரூபாய்க்கு ஒரு ஜமீன் தாட்டை வாங்கிட்டானா அந்த தீவை புரியலை என்றேன் என்ன புரியலை அது ஒரு தீவு சார் கரையிலேருந்து நாலஞ்சு மைல் தானா ஜுவாலஜி படிக்கிற பொண்ணுங்க எல்லாம் சாம்பிள் கலெக்ட் பண்ணுறதுக்கு எக்ஸ்கர்ஷன் கூட போவாங்களாம் சின்ன தீவு இப்போ நேரு தீவுன்னு பேர் அதுக்கு நான் அதை சொல்லலை அது அதுக்கு இந்த லத்தாங்கி கேஸுக்கும் என்ன சம்மந்தம் சம்மந்தம் இருக்கலாம்னு தோணுது அந்த தீவை பற்றி நமக்கு தெரிஞ்சவர் ராமேஸ்வரஸ்காரர் ஒருத்தரை கேட்டேன் அதில் ஒரு தோட்டம் இருக்கான் தோட்டத்தில் ஒரு பங்களா இருக்கான் அது ராஜபாளையத்தில் ஒரு தெலுங்குக்கார மில் முதலாளிக்கு சொந்தமா அந்த பங்களாவில் சில சமாச்சாரங்கள் எல்லாம் நடக்குமா அப்போ யாராவது இந்த லத்தாங்கி அங்கே அழிச்சிட்டு போய் ஏதாவது விஷமம் செஞ்சுருக்கலாம் சார் விஸ்வநாதன் அந்த டைரியில் கவிதை எழுதியிருந்தது இருபத்தி நாலு நாள் ரூபாய் தீவிலே இரவிலே எழுதின கவிதைகள்னு சொன்னீங்களே இப்போ கொஞ்சம் கதை வசனம் புரியுது பாருங்க லத்தாங்கி மாதிரி ஒரு கேஸ அழிச்சிட்டு போய் ராத்திரி பூரா தண்ணி போட்டுட்டு அவளை பத்தி பாட்டு எழுதிருக்கிறாரு ஒருத்தர் யாரு யாரு அது நமக்கு என்ன தெரியும் நாம என்ன கூட வரந்தோம் விளக்கா பிடிச்சுட்டு இருந்தோம் வசந்த் இந்த ட்ரமேட்டிக் டீடைல்ஸ் எல்லாம் வேண்டாம் சாரி சார ஜனங்கள் ரொம்ப கஷ்டப்படுத்திருக்காங்க போலீஸ்ல அந்த டைரி கேட்கறாங்க போன்ல கேட்கிறாங்க பயமுடுத்துறாங்க ஓ கோபிநாத் இதை பற்றி கேட்டு விசாரிக்கிறாரு கண்ணன் லதாங்கின்னு பேரை கேட்டதுமே மிரண்டு ராஜினாமா கொடுக்குறாரு இதை கொஞ்சம் டீப்பாக விசாரிச்சா நாமே கூட அடிபடுவோம்னு தோணுது பாஸ் இந்த டைரி உங்ககிட்ட இல்லையா இல்லை என்றேன் அதான் இப்போ ஹாட் ஸ்டாஃப் அந்த டைரியை வச்சுக்கிட்டு தான் அந்த பொண்ணு பிளாக்மெயில் பண்ண நினச்சிருக்கு புவர் ஊர்கள் அவளை ஏத்தீத்து கட்டியிருக்கானுங்க என்றான் கணேஷ் நான் அப்படி நினைக்கல பாஸ் டைரியை வச்சு இல்லை ஏன்னா சாருக்கு டெலிஃபோன் பண்ணி அவளை போய் பாக்கிறதுக்கு முன்னாலேயே அவள் இறந்திருக்கா அவளை கொன்னவங்க பக்கத்துல டைரி இருந்திருக்கு எடுத்துகிட்டு போயிருக்க மாட்டாளா நீ என்ன சொல்ற எக்ஸ்னு ஒரு ஆளை நினச்சிக்கோங்க அவரு பெரிய புள்ளி அவருக்கு லத்தாங்கி டெலிபோன் பண்றா டைரி என்கிட்ட இருக்குன்னா ம் ஹம் நானும் நீயும் ஒரு காலத்துல ஒரு தீவுல சுகமா இருந்ததெல்லாம் அம்பலப்படுத்தவான்னு கேட்டிருக்கா அவளுக்கு பணத்தை விருந்திருக்கு கேட்டிருக்கா அந்த ஆள் பணம் கொடுக்குறேன்னு சொல்லி பாவ்லா காட்டியிருக்கான் இவன் வெயிட் பண்ணி வெறுத்து போய் ப்ரெஸ்ஸுக்கு நம்ம விஸ்வநாதனுக்கு ஃபோன் பண்ணி வரவழிச்சிருக்கா இவர் அங்கே போயிருக்காரு அதுக்குள்ளே நம்ம புள்ளி வேற ஏற்பாடு பண்ணியிருக்கிறாரு லத்தாங்கியை தீர்த்துட்டானுங்க அதோட முடிஞ்சுதாடான்னு பார்த்தா திடுதுப்புன்னு இந்த டைரி கிளம்புறது லத்தாங்கியோட டைரினா நிறைய பேருக்கு காபுரா ஆகுது எத்தனை பேர் அவளை வச்சுக்கிட்டு இலக்கியம் படைச்சிருக்கிறாங்களோ சார் பத்திரிக்கையில் எழுதுறத பார்த்தா அவர்கிட்டயே டைரி இருக்கிற மாதிரி தோணுது அவர் வீட்டை சூறையாடுறாங்க அவரையே அடிக்கிறாங்க தங்கையை சேதப்படுத்துகிறாங்க என்று மனதில் நினைத்து கொண்டான் வசந்த் யார் இந்த புள்ளி இத்தனையும் செய்யக்கூடியது யார் யாரு அதுக்கு டைரியில தான் விவரம் இருக்கும் ஆனா அந்த ஆள் ரொம்ப சக்தி வாஞ்சவர் இன்னொரு விஷயம் அந்த இருபத்தி நாலா நாலு ரூபாய் தீவு பங்களால ஒரு தடவை யார் தங்கியிருக்காங்க தெரியுமா யாரு கோபிநாத் கண்ணன் ரெண்டு பேருமே இதுல யார் என்ன துன்புறுத்துனாங்கன்னு நினைக்கிறீங்க என்று கணேஷிடம் கேட்டேன் சர்ச் மீ ரெண்டு பேர்ல யார் கவிதை எழுதுவாங்க ரெண்டு பேருமே கவிஞர்கள் போச்சுடா தமிழ்நாட்டுல கவிதை எழுதாத மந்திரி கிடையாதா அந்த டைரி கிடைச்சதும் அதுல எல்லாம் நிதர்சனம் ஆயிடும் என்றான் வசந்த் வசந்த் அதை கொஞ்சம் கண்டுபிடிச்சி கொடுத்துட்டேன் என்ன விளையாடுறீங்க பாஸ் சென்னை போலீஸ் அப்படி சல்லடை போட்டு இருக்காங்க அவங்களுக்கே ஆப்பிடல கணேஷ் யோசித்தான் உங்களை நடு ராத்திரியில் விசாரித்தா இன்ஸ்பெக்டர் சொன்னது எனக்கு கொஞ்சம் வினோதமாக இருக்குது அந்த டாக்ஸி டிரைவர் திரும்ப உங்ககிட்டே டைரியை கொடுத்துட்டேன்னு சொன்னாங்க நல்லா யோசிச்சு பாருங்கள் அது உங்ககிட்ட இல்லையே இல்லை சார் இல்லை ஒரு பொருள் ஒரு ஆள்கிட்ட இல்லைன்னு எதிர்மறையை எப்படி நிரூபிக்கிறது இது வேறு இடத்துல வேற யார்கிட்டேயாவது இருக்கிறத காட்டிட்டா முடியும் சரி சரி நான் உங்கள் வார்த்தையை நம்புகிறேன் டைரியை ஒழிச்சு வச்சுட்டு நீங்கள் இவ்வளவு அடியும் உதையும் அவதியும் படுவீங்கன்னு தோணல அவங்க உங்களை கைது பண்ணிட்டு போனதோட முக்கிய காரணம் என்ன தெரியுமா என்ன நடுராத்திரியில உங்களை கொஞ்சம் பயங்காட்டி லேசாக தட்டக்கூட தட்டி ச ஜச்ச உங்ககிட்ட டைரி இருந்தால் அதை கர கறந்துடலான்னு ஒரே மோட்டிவ் தான் உங்களுக்கு இல்லைன்னா இவ்வளோ ஓட்டையாக ஒரு கேஸை கொண்டு வருவாங்களா எப்படி இன்னைக்கு சாயங்காலத்து நிகழ்ச்சி திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்தி பார்த்துக்கோங்க திடீர்னு விட்டு போனது ஏதாவது ஞாபகம் வரலாம் டைரி கிடச்சிதுன்னா அதை உடனே விளம்பரப்படுத்திடாதீங்க பேப்பர்ல போட்டுடாதீங்க அது ஒரு தங்க சுரங்கம் என்றான் கணேஷ் என்னை பொறுத்த வரையிலும் அது பாம்பு புத்து என்றேன் வீட்டுக்கு சென்றதும் அலமாரியில் இருந்து எனக்கு வந்த கடிதம் காத்திருந்தது குறிப்பிட்ட தினம் குறிப்பிட்ட நேரம் நான் என் ஆபீஸ் நடத்தை பற்றிய விசாரணைக்கு வராததால் என் சஸ்பென்ஷன் விவகாரம் எக்ஸ்பார்ட்டியாக தீர்மானிக்கப்பட்டதாகவும் நான் இனி வேலைக்கு வர வேண்டாம் என்றும் எனக்கு சேர வேண்டிய பாக்கிகளை டைம் ஆஃபீஸில் விடுமுறையில்லாத தினங்களில் காலை பத்திலிருந்து மாலை ஐந்துக்குள் நான் பெற்றுக்கொள்ளலாம் என்றும் என்னுடைய ப்ராவிடென்ட் ஃபண்ட் தொகை கூடிய சீக்கிரம் பரிசோலி பரிசீலிக்கப்பட்டு வேலை போய்விட்டது டிவி நாயர் சண்டாலா அவனை கேட்டால் விட்டேனா பார் அந்த அதிகாரம் செல்லாது உடனே லேபர் கமிஷனுக்கு ஒரு மனு செய்து என்று ஆரம்பிப்பான் நிஜமாகவே என்னை வியாஜமாக வைத்து கொண்டு விளையாடுகிறான் நான் தன்னை உயர்த்தி கொண்டிருக்கிறான் எனக்கு என்ன பிரயோஜனம் ஒரு மகத்தான இழுபறி ஆரம்பிக்கும் என் ஆபீஸ் என்னும் இராட்சச ஸ்தாபனத்துடன் நான் ஒரு தனி மனிதன் டிவி நாயர் அவன் யூனியன் போன்ற தொற்றால் குதிரைகள் மீதேறி துருப்பிடித்த ஆயுதங்களுடன் சண்டை செய்ய வேண்டும் வினு கீழே உட்கார்ந்திருக்க அவள் உச்சந்தலையில் அம்மா ஏதோ எண்ணெய் கரகரவென்று தேய்த்து கொண்டிருந்தாள் வினு வெறித்து பார்த்து கொண்டிருந்தாள் அவள் தாவணி சரியாக இல்லை கைகளை ஒன்று சேர பிணைத்து கொண்டு முழங்கால் கிழக்கு இடையே சிறைப்படுத்தி இருந்தாள் கால் விரல்கள் உள்நோக்கி சுருண்டிருந்தன என்னம்மா என்றேன் என்னமோ ஆயிடுத்துடா குழந்தைக்கு என்னமோ ஆயிடுத்துடா சாமி பகவானே பிள்ளையாரே பகல் பன்னெண்டு மணிலேருந்து இப்போ வரைக்கும் ரூம்குள்ளேயே நடந்து நடந்து மாயரா என்னடின்னு கேட்டால் கேட்டா பதில் சொல்லவே மாட்டேங்கிறா இப்போதான் ஓஞ்சு போய் உட்கார்ந்துருக்கா இப்ப இவ்ளோ விட்டா நடக்க ஆரம்பிச்சுடுவோம் என்ன நேரம் பார்க்க மாட்டேங்கிறா நான் செத்து போறேடா விசு எனக்கு தாங்கலடா தலை வெடிச்சிட்டும் போல இருக்குடா அம்மா அழுது கொண்டே தொடர்ந்தாள் பக்கத்தாத்து மாமி ஏதோ ஆயுர்வேத தைலம் கொடுத்து மண்டையில சூடு வீடு ஏறி இருக்கும் தடவை சொன்னா என்னடா ஆயிட்டேன் குழந்தைக்கு முனுகினி அச்சுட்டோ அம்மா வினுவின் உடையை சரி செய்தாள் வினு வினுக்குட்டி நான் அவள் அருகில் சென்றேன் வெற்று பார்வை ஜன்னலுக்கு வெளியே பார்த்தது நான் வந்ததோ அம்மா பேசினதோ எதுவும் பதியவில்லை தொட்டு பார்த்தேன் ஜுரம் இல்லை திடீரென்று மூன்று வயசு குழந்தையாகி விட்டாளா வினு வினு இந்த பாரு அண்ணா வந்திருக்கேன் பாரு பார்க்க மாட்டாள் அவள் தலையை திருப்பி என்னை பார்க்க வைத்தேன் ம் அவள் பார்வை எனக்கு அப்பால் பாய்ந்தது தொட்டில் என்னம்மா காயம் என்னவா என்னவாயிருக்குண்டா எனக்கு பதறதுடா இருமா அவெல்லாம் இங்கே ஆற்றுல இல்லை வெளியில் போயிருக்கா இன்னும் ஒருத்தருக்கும் தெரியாது பக்கத்தாத்து வனஜா மாமியை தவிர என்ன தெரியாது என்றேன் எரிச்சலுடன் இந்த பொண்ணுக்கு பைத்தியம் இதை பாரு வளராத இவளை நான் உடனே டாக்டர் டச்சுன்னு போறேன் கொஞ்ச நாள் ஊரை கூட்டாமல் இரு நான் வர வரைக்கும் கம்முன்னு இரு அனாவசியமாக கற்பனை பண்ணிக்காத நாளைக்கு சரியா போயிடும் வினு எங்க தெரியுமா ம் பேசாத வினு உட்கார்ந்திருந்த நிலையிலிருந்து அசைப்பதை பார்த்தா எதிர்த்தாள் ம் என்று மிருக முனகல் எதிர்ப்பு தெரிவித்தாள் வினுவா இது என் தங்கை வினு எங்கே அந்த அறையிலிருந்து குண்டு கட்டாக தூக்கி சென்று வாசற்படியில் சாய வைத்து உட்கார வைத்தேன் மிரள மிரள விழித்தாள் டாக்ஸி கொண்டு வந்து நிறுத்தி கன்று குட்டியை வண்டியில் ஏற்றுவது போல் பிரயத்தனமாக பெரும்பாடாக ஏற்றினோம் நானும் வரண்ட ஆற்றுல ஒண்டியா இருந்தா எனக்கு பைத்தியம் பிடிச்சிடும் போல இருக்கு எனக்கும் சனினே சனினே எதுக்கு இருக்கிறவாளெல்லாம் பைத்தியம் அடிக்கிற அவளுக்கு ஒன்றும் இல்லை ஆத்துல கடை ஊரை கூட்டாத டாக்டர் சந்திரலேகா நான் நினைச்சது நடந்துடுது என்றாள் வினு அசையாமல் நாற்காலியில் உட்கார்ந்திருந்தாள் என்ன அவ மனசுல ஒரு கயிறு அறுந்து போயிட்டுது இந்த சம்பவம் அவள் சப்கான்சியஸ பாதிச்சிருக்கு அந்த பலாத்காரத்தின் மூர்க்கத்தனமான உண்மை வினு அறியாத சின்ன பொண்ணு தான் உடலின் சில அங்கங்களோட உண்மையான உபயோகமே தெரியாதவள் மார்பு ஒரு அவமானம் தரும் குறுக்கீடு மற்றது ஒரு சிறிய அற்ப காரியத்திற்காக ஏற்பட்டது திடீர்னு அவளை ஒரு சிலர் தன்னிடத்துல மடக்கி உடம்புல கரங்களை உழவு விட்டு அந்த பிரவேசத்தின் கொடூர அதிர்ச்சி அவன் மனச பாதிச்சிடுச்சு மெதுவா மெதுவா அவன் மனசு தின வாழ்க்கை நிஜங்களிலிருந்து விலகி இருக்கு நீங்க விவரிக்கிறதெல்லாம் பொருந்தது அவ குழந்தைத்தன முடிஞ்சு வளர்ந்தவங்களோட நாராச உலகல உலுக்கி தள்ளப்பட்டுட்டான் அவளுக்கு இனி குழந்தைகள் சினிமா இருக்காது விளையாட்டுகளில் அர்த்தம் இருக்காது ஓ காட் என்றேன் பயப்படாதீங்க இதுக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் இருக்கு கவர்மெண்ட் மென்டல் ஹாஸ்பிட்டல்ல டெப்டி சூப்பரெண்ட் டாக்டர் விஜயகுமார் என்று என்னுடைய கிளாஸ்மேட் நான் லெட்டர் கொடுக்குறேன் ஷில் பி ஆல்ரைட் என்ன வினு வினு கவனிக்கவில்லை ராத்திரிக்கு ஜெகோனால் கொடுங்க கொஞ்சம் தூங்கட்டும் நாள் முழுக்க டென்ஷனாக இருந்திருக்கா சந்திரலேகா கொடுத்த மருந்தில் வினு தூங்கி போனாள் அம்மா புலம்பினாள் அவளுக்கும் அந்த ஜெக்கோனாவை கொடுத்தேன் சுமதி என்னிடம் தனியே வந்து அண்ணா உன்னை நான் ஒன்று கேட்கணும் என்று பீடியை போட்டு அன்னைக்கு வினு காணாம போன போது என்ன நடந்ததுன்னா நீ நினைக்கிறது இல்லை என்றேன் நான் ஒருத்தன் மனசில் அல்லல் படுறது போதும் என்று தோன்றியது எனக்கு இதற்காக யாரையாவது பழி வாங்க வேண்டும் என்று தோன்றியது வினுவை சேதம் பண்ணியவர்கள் யார் என் முகமற்ற எதிரியே வா என்னை நேராக பார் நானும் நீயும் தனியாக அந்த இருபத்தி நாலு ரூபாய் தீவுக்கு சென்று நேருக்கு நேர் போரிடுவோம் வா வாடா கோழையே நான் ஏதோ பயந்தார் போல் இருந்தாலும் என்னுள்ளும் ஒரு சன் ஆஃப் சாம் இருக்கிறான் வெளிப்பட துடிக்கிறான் ஆஃபீஸுக்கு சென்று எனக்கு சேர வேண்டிய பணங்களை வாங்கிக் கொள்ளலாம் என்று தோன்றியது ரூபாவை பார்த்து கொஞ்சம் அவளிடம் அனுதாபம் தேடலாம் என்று தோன்றியது உடனே அந்த டாக்டர் விஜயகுமாரை பார்த்து அப்பாயின்மெண்ட் வாங்கி கொள்ள வேண்டியதன் அவசியமும் தென்பட்டது ஆஃபீஸ் வாசலில் மைக்கேல் வில்லியம்ஸ் ஒரு புதிய பிரீமியர் பத்மினி காரிலிருந்து இறங்கினார் ஹலோ விஷ் ஹவா யூ என்றார் அவுட் ஆஃப் ஜாப் என்றேன் காரை செல்லமாக சாத்திவிட்டு அதை பூட்டிவிட்டு அதை சற்று பின்வாங்கி பார்த்துவிட்டு ஷீஸ் அ பியூட்டி என்றார் புதுசா கார் என்றேன் ஆம் வாங்கினீங்களா ஆமாம் மைக்கேல் வில்லியம்ஸ் ரேஸ் ஆடுவார் என்னிடம் பணம் கேட்டிருக்கிறார் முப்பது நாற்பது என்றெல்லாம் பணம் கேட்டிருக்கிறார் சி யூ என்று கிளிஃப் ரிச்சர்டின் பாட்டு ஒன்றை முணுமுணுத்து கொண்டே சென்றார் டைம் ஆஃபீஸில் ஒவ்வொருவருக்கும் ஒரு புறா இருந்தது அதில் என் புறாக்கூட்டை தொழாவினேன் சென்ற சில தினங்களாக எனக்கு வந்த கடிதங்கள் புத்தகங்கள் பார்சல்கள் எல்லாம் அடைத்திருந்தன அவைகளை அப்படியே எடுத்துக்கொண்டேன் மெதுவாக ஆஃபீஸை விட்டு நடந்தேன் கொஞ்ச தூரம் போய் கடைசி தடவியாக பின் பார்த்தேன் டிவி நாயர் தன் தொண்டர்கள் புடை சூழ வந்து கொண்டிருந்தான் டிவி நாயர் பளபளப்பாக டெர்லின் சட்டை போட்டு கொண்டிருந்தான் விசு விசு என்று கூப்பிட்டான் உன் கேஸ் பத்தி முதலாளிகிட்ட ரொம்ப ஸ்ட்ராங்கா பேசியிருக்கேன் நீ அவங்க கொடுக்குற டெர்மினல் பெனிஃபிட்ஸ் எல்லாத்தையும் வாங்காத கொஞ்சம் பொறு நான் கொஞ்சம் கான்ஃபிடரேஷன் ஒர்க்குக்காக டெல்லி வரைக்கும் போயிட்டுருக்கேன் ஃப்ளைட்டுக்கு டைம் ஆகிடுச்சு ஏ ஜார்ஜ் சட்னு போய் டேக்ஸி பிடிச்சிட்டு வா நாயர் உன்னை ஒரே ஒரு கேள்வி கேட்கணும் என்றேன் கேள்வி சு உனக்காகத்தானே நான் இருபத்தி ரெண்டு தேதி ஸ்ட்ரைக் ஆகிடுச்சு அது வித்ரா ஆகிடுச்சு மேனேஜ்மெண்ட் பயந்து போய் நாலு காலையும் தூக்கிட்டாங்க அஞ்சு ரூபா இன்ட்ரீம் ரிலீஃப்க்கு ஒத்துக்கிட்டாங்களே நான் டாக்ஸி வர வரை காத்திருந்தேன் காம்ரேடுகள் புலை சூழ ஏரோப்ளேனில் டெல்லி செல்வதற்கு புறப்பட்டான் டிவி நாயர் என்னும் உழைப்பாளிகளின் நண்பன் நான் மெதுவாக நடந்தேன் பஸ்ஸுக்காக காத்திருந்தேன் மாலை கொண்டிருந்தது என் கையில் இருந்த டைம் ஆஃபீஸில் என் பிரத்யேக அலமாரியிலிருந்து சேகரித்த கடிதங்களையும் மற்றவைகளையும் மெதுவாக பார்த்தேன் ஓரியன்ஸிலிருந்து பாக்கிக்காக கடிதம் எல்ஐசியிலிருந்து பிரீமியம் நோட்டீஸ் பான் இதழ்கள் மற்றும் ஒரு திடுக்கிட்டேன் லதாங்கியின் டைரி இத்தனை நாட்கள் எல்லோரும் தேடி அலைந்த டைரி சமர்த்தாக அந்த பிறையிலேயே கடந்திருக்கிறது என் நரம்புகளில் மின்சாரம் பாய்ந்தது இது எப்படி சாத்தியம் யோசித்து பார்த்தேன் டைரி என் பிரத்யேக புந்தில் எப்படி இத்தனை நாள் இருந்திருக்கக்கூடும் என்னை சிறையில் கேட்ட கேள்வி கேட்ட இன்ஸ்பெக்டர் சொன்னது ஞாபகத்துக்கு வந்தது அந்த டாக்ஸி டிரைவர் அன்னிக்கே உங்ககிட்ட திருப்பி கொடுத்துட்டேன்னு சொன்னான் ஆம் டாக்ஸி டிரைவர் என்னை விட்டு விட்டு திரும்புவதற்கு முன் ட்ரிப் ஷீட் போது அந்த டைரியை கவனித்திருக்கிறான் உடனே திரும்ப வந்து டைம் ஆஃபீஸில் வைத்திருக்கிறான் அவர் உள்ள போயிருக்கிறார் கொடு செறிச்சு விடுறோம் என்று டைம் ஆஃபீஸில் டைரியை வாங்கி கொண்டு அதை அந்த பிறையில் தள்ளியிருக்கிறார்கள் எப்படியும் நான் அதிலிருந்து பிற்பாடு எடுத்துக்கொள்வேன் என்று மெதுவாக பத்திரிகை ஆஃபீஸை விட்டு நடந்தேன் கையில் டைரி கனத்தது அழுத்தி அணைத்து பிடித்து கொண்டேன் இந்த தடவை விடமாட்டேன் முதலில் படிக்கலாம் புரட்டினேன் வெளிச்சம் போதவில்லை ஆவல் தாங்கவில்லை ஒரு பாடாவதி ஹோட்டலில் நுழைந்து டீ ஆர்டர் செய்தேன் பீங்கான் உருளும் சத்தத்தின் மத்தியில் அமர்ந்து லத்தாங்கியின் டைரியை படிக்கத் தொடங்கினேன் பரிச்சயமாகிவிட்ட ஆரம்பம் மனதுக்கு இனியவளுக்கு உன்னிடம் இந்த இருபத்தி நாலு ரூபாய் தீவில் மறக்க முடியாத அந்த இரவில் எழுதிய கதைகள் இதோ ஏதோ புரட்டினேன் சற்று பின்சாய்ந்த கையெழுத்து அதிகம் அடித்தல் திருத்தல் எழுதிய அந்த கவிதைகள் நிறைந்த சில பக்கங்கள் தாவணிகள் பூமணிகள் கன்னங்கள் முத்தங்கள் நித்திலங்கள் ரவிக்கையுடன் எதுக்கைக்கு தவிக்கிறார் கவிஞர் ஒரு பெண்ணை சண்டமாரதமாக வீணை வாசிப்பது போல் வாசித்து அங்கமெல்லாம் தொட்டு பார்த்து கிடைத்த அனுபவ பின்னணியில் உடனே உடனே எழுதிய அந்த கவிதைகள் முற்று பெற்றதும் கவிஞர் பெயர் திடுக்கிட்டேன் நெடி உயர்ந்தேன் யார் கவிதைகளுக்கு அப்புறம் வேறு விதமான கையெழுத்தில் சுமார் நூறு பக்கங்கள் தேதியிட்டு எழுதப்பட்டிருந்தன பெண் பிள்ளை கையெழுத்து கவனமாக படித்தேன் பதினெட்டிலிருந்து இருபது வரை மாநாடாம் மகளிர் அணிக்கு நான் தான் முக்கியமாம் வரவேற்புக்கு நான் ஸ்பீச் கொடுக்க வேண்டுமாம் எல்லாம் அனுப்பியிருந்தார் பாஸ்கரன் எனக்கு சிரிப்பு வருகிறது கட்டபொம்மன் நாடகத்தில் எனக்கு ஒரு டான்ஸ் இருக்கிறதாம் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு செக் கொடுத்திருக்கிறார் எதற்கு மாநாடு முடிந்தது அவர்கள் எல்லோரும் ஜீப்பில் சென்றுவிட நான் கலை செல்லியும் நானும் தனியாக காரில் சென்றோம் கடற்கரையில் நடந்து அந்த போட்டில் இறங்குவதற்கு பயமாக இருந்தது ஆழமில்லாத அமைதியான ஏரி போன்ற கடல் தூரத்தில் இருபத்தி நாலு ரூபாய் தீவு தெரிந்தது என்ன வினோதமான பெயர் பச்சை நிறைய தென்படும் தீவு ஏகப்பட்ட தென்னை மரங்கள் தீவில் அழகான பங்களா அங்குதான் செயற்குழு கூடுகிறதாம் வீட்டிற்குள் பார்த்தால் செயற்குழு கூடுகிற சமாச்சாரமாக தோன்றவில்லை மர வேலைப்பாடுகளுடன் மைசூர் ராஜா அரண்மனை போல் பர்னிச்சர் இதுவும் ஏதோ கோவில்பட்டி ராஜாவோ ஜமீன்தாரோ அவருடைய இது போலிருக்கிறது சரியான இடம் உயரத்துக்கு கண்ணாடி ஷாண்ட்லியர் என் அறையில் பிரம்மாண்டமான படுக்கை விட்டம் எவ்வளவு உயரம் சிக்கன் கறி எல்லாம் சமைத்தார்கள் ஏகப்பட்ட மசாலா அப்புறம் புனுகு ஜவ்வாது சந்தனம் ஊதுவத்தி புகை பழங்கள் பாட்டில் கலைச்செல்வி எங்கே செயற்குழு எங்கே கோபி முத்துசாமி ஏழுமலை குமரன் எல்லோரும் என் பாட்டையும் நடனத்தையும் ரசித்தார்கள் கோபி தனியாய் என்னை மாதவி என்றுதான் கூப்பிட்டார் வெற்றிலைப்பாக்கில் சற்றே மயக்கம் தரும் ஏதோ சமாச்சாரம் மற்றவர்கள் காணாமல் போக கோபி என் சட்டையை கலற்றினார் அவர் பேனாவை எடுத்து என் மேலே பாட்டு எழுத ஆரம்பிக்க நான் இந்த டைரியை நீட்ட சரசர இன்று கற்பனை பொங்கியது கவிஞருக்கு மாதவி என்றாவது ஒரு நாள் நான் இந்த மாநிலத்தை ஆளப்போகிறேன் அன்று உன்னையும் அரியணையில் அமர்த்தி இன்றைய இந்திர விழாவின் ஞாபகமாக உனக்கு முடி சூட்டுகிறேன் வா என்றார் நான் விளக்கை அணைத்தேன் காரில் திரும்ப சென்னைக்கு செல்லும் போது இரண்டு பேரும் அன்றைய தினக்கவிதைகளை ரசித்து படித்தோம் முதல் பக்கத்தில் ஒரு டெடிக்கேஷன் மாதிரி எழுதி இதை எப்போதும் இதயத்தில் பத்திரமாக வைத்திரு என்றார் பத்திரமாகத்தான் வைத்திருக்க போகிறேன் சீக்கிரமே கோபி மற்ற எல்லோரும் நடந்ததை மறந்துவிடத்தான் போகிறார்கள் அவரவர்கள் பதவி வேட்டையில் அந்த இரவு கரைந்து போகிறது அந்த வேலை உபயோகப்படும் பத்திரமாக வைத்திருக்கிறேன் டைரியை மேலே படிக்க படிக்க வெளிப்பட்ட உண்மைகள் என்னை அதிர வைத்தன ஆடா பாவி அறுபது பைசாங்க ஒரு காலுக்கு என்றான் ஹோட்டல்காரன் சிஎம் இருக்காரா அவர் இப்பத்தான் ரூம்ல இருந்து வந்தாரு படுத்திருக்கிறாரு நீங்க யார் பேசுறது விஸ்வநாத்ன்னு சொல்லுங்க கிடைச்சிருச்சுன்னு சொல்லுங்க உடனே எழுந்துருவார் சற்று நேரம் மௌனம் கோபிநாத் கோபிநாத் அப்படியா செய்தி வருகிறேன் சந்த கவிஞனை வருகிறேன் வினு வினு மை டார்லிங் லிட்டில் சிஸ்டர் யாரு கோபிநாத்தின் தூக்கம் கலையப் போகிறது நான் தான் விஸ்வநாத் ஞாபகம் இருக்கா இல்லாமலா என்ன டைரி கிடச்சிருச்சு அப்படியா எங்கேருந்து பேசுகிறீங்க குரலில் எத்தனை சந்தோஷம் மவுண்ட் ரூட் போஸ்ட் ஆஃபீஸ் பக்கத்தில் ஊவர் கிரின்னு ஒரு ஹோட்டல்லேருந்து கார் அனுப்புறிங்களா உடனே அனுப்பிச்சி கொடுக்குறேன் வைத்தவுடன் கணேஷுக்கு ஃபோன் டெலிஃபோன் செய்தான் ரொம்ப நேரம் அடித்து கொண்டிருந்தது யோசித்தேன் நான் தனியாக செய்ய வேண்டிய காரியம் இது எனக்கு பயம் போய்விட்டது ஒரு விதத்தில் ஆறுதலாக கூட இருந்தது ஒரே ஒரு தடவை நான் என் இஷ்டப்படி காய்களை நகர்த்தக்கூடிய ஆட்டம் போஸ்ட் ஆஃபீஸுக்கு சென்றேன் கோபிநாத்தின் வீடு மௌனமாக இருந்தது ஒரே ஒரு விளக்கு மட்டும் எரிந்து கொண்டிருந்தது இருட்டில் பெரிய ஒன்றை கண் போல் டிவி பிம்பங்கள் மாறிக்கொண்டிருந்தன என் உள்ளம் அழகான வெள்ளித்திரை என்று வாணியின் குரல் கோபிநாத்தின் கண்கள் என்னை பார்க்க மறுத்தன வாங்க மாடிக்கு போயிடலாம் என்று என் கையை பார்த்தார் மாடியில் கான்பரன்ஸ் நடக்கும் அந்த கொட்டகையை தாண்டி ஏர் கண்டிஷனர் அமைக்கப்பட்ட அறையில் நுழைந்தோம் கோபிநாத் சிகரெட் பற்ற வைத்துக்கொண்டு கொண்டு ஹுக்கா போல உறிஞ்சினார் எதிரே காந்தி படத்துக்கு ஸ்திரமாக பிளாஸ்டிக் மாலை போட்டிருந்தது அருகே பிரேம் போட்ட திருக்குறள் வாசகத்தில் பயிர்கள் வான் நோக்கி நிற்க மன்னவன் கோல் நோக்கி நின்று கொண்டிருந்தான் உலகு கோபிநாத் தன் மனைவியுடன் மகனுடன் வளர்ப்பு மகளுடன் எடுத்துக்கொண்ட போட்டோ குடும்ப பாங்காக இருந்தது என் எதிரே நாற்காலி போட்டு உட்கார்ந்தார் டைரி எங்கே என்றார் இருங்க நான் உங்களோட பேசணும் அவர் நெற்றி சுருங்கியது டைரி கொண்டு வரலையா ராத்திரியில சிறுபுள்ள விளையாட்டுக்கு எனக்கு நேரம் இல்ல கோபிநாத் அந்த டைரியை நான் படிச்சேன் மௌனம் ஒரு வாரி கூட விடாம படிச்சுட்டேன் நான் படிச்சது இல்ல என்ன எழுதியிருந்தது முதல்ல நெடுந்துயர்ந்தோன் கவிதைகள் உங்க கையெழுத்தில் எழுதின கவிதைகள் அப்புறம் லத்தாங்கி அங்க நடந்ததெல்லாம் புட்டு புட்டு வச்சிருக்கா மகா நாடு நடந்தது இருபத்தி நாலு ரூபாய் தீவுக்கு அவளை அழிச்சிட்டு போனது அங்க நடந்தது உங்க இலக்கிய சேவை இந்திர விழா அவளுக்கு தந்த செக் நம்பர் தொகை அப்புறம் நடந்தது எல்லாம் நூறு பக்கம் கோபிநாத் நகத்தை கடிக்க தொடங்கினார் டயரி எங்கயா என்றார் அவசரப்படாதீங்க கோபிநாத் நீங்க பெரிய ஆளு மனசாட்சி இருக்க வேண்டிய இடத்துல உங்களுக்கு ஒரு பொத்தல் இருக்குது என்ன பேத்துற என்ன பாருங்க கோபிநாத் இன்னைக்கு ராத்திரி ஒரு மாறுதலுக்கு நாம ரெண்டு பேரும் உண்மை பேசலான் என் லைஃப்பில் என்னெல்லாம் நடந்து போச்சு பாருங்க மனசுலையும் உடம்புலேயும் அடிபட்டு சித்திரவதப்பட்டு எனக்கு பதினஞ்சு வயசுல ஒரு தங்க இருக்கா புஷ்ப மாதிரி இருந்தா அவளை உங்கள் அடியாட்கள் என்ன செஞ்சாங்க தெரியுமா தெரியும் நிச்சயம் தெரியும் உங்களுக்கு அதனால் அவளுக்கு பிரம்ம பிடிச்சி ரூம்லேயும் மேலேயும் கீழே வளர்த்திட்டே இருக்கா என் வேலை போயிடுச்சு என்னை டாக்ஸியில் அடைச்சி கை காலை உடைச்சாங்க ஜெயிலில் போட்டாங்க இதுக்கெல்லாம் நான் என்னையா காரணம் நடந்ததை நீ தப்பாக இட போடுற இதை பாரு அந்த லத்தாங்கி ஏதோ ஒன்றையானாங்க ராக்கி அது ஏதோ டைரியில் கச்சா முச்சான்னு எழுதி வச்சிட்டா சுத்தமாக இருக்குது படு சுத்தமாக தேதி வாரியாக இருக்குது அந்த டைரியில் அந்த இருபத்தி நாலு ரூபா தீவில் நடந்ததுலேருந்து ஆரம்பித்து எழுதி வச்சுருக்கா நீங்கள் எலெக்ஷனில் ஜெயிச்சு மந்திரியாகி அப்புறம் அந்த பொண்ணு உங்களை காண்டாக்ட் பண்ணது நீங்கள் முதல்ல பணம் அனுப்புனது அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வெட்டிக்கிட்டது அது உங்களை பயமுறுத்துனது அதுக்கப்புறம் நீங்கள் தீர்மானிச்சிங்க இல்லையா என்ன தீர்மானித்தேன் அவளை ஆளுகளை விட்டு கொள்றதுக்கு என்னடா எழவா போச்சு என்ன சொல்கிற நீ அந்த நோட்டு தன்கிட்ட இன்னும் இருக்கிறத உங்ககிட்ட அவள் சொல்லலை அதைத்தான் கடைசி அஸ்திரமா துருப்பிச்சிட்டா வச்சுக்கிட்டு இருந்துருக்கா நீங்கள் அவளை விபரீதமாக ஏதாவது செஞ்சிடுவீங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை இல்லவ வெயிட் பண்ணி பார்த்தா வெளியிடலான்னு எனக்கு ஃபோன் பண்ணியிருக்கா அதுக்குள்ளே உங்கள் ஆளுங்க வந்து போயிட்டானுங்க கோபிநாத் இந்த மாதிரி எத்தனை காரியம் பண்ணியிருக்கீங்க செக் அவளை கொல்ல வச்சு போலீஸ் கேஸை தற்கொலைன்னு அமுக்க பார்த்து ஒரே ஒரு தப்பு கணக்கு போட்டிங்க டைரி திடுதுப்புன்னு அவள் இறந்ததுக்கு அப்புறம் பூதம் போல புறப்பட்ட அந்த டைரி நீ சொல்றது எனக்கு புரியவே இல்லை புரியுது நல்லா புரியுது உங்க சாதுரியம் சாமர்த்தியம் நல்லா புரியுது எனக்கு உங்க மேல சந்தேகம் வராமல் இருக்க போலீஸ் பந்தோபஸ்து சப்போர்ட் எல்லாம் தந்தீங்க அதே சமயம் உங்க ஆட்களை விட்டு என்னை மிரட்டி என் வீட்டை சோதனை போட்டு அடித்து எத்தனையோ செஞ்சும் டைரி கிடைக்கல உங்களுக்கு அது என்கிட்ட நிஜமாவே இல்லைன்னு உங்களுக்கு தெரிஞ்சதும் அத வேற விதமா திருச்சி கண்ணன் மேல வழி போட்டு கட்சி எம்எல்ஏக்களோட சப்போர்ட்டை வச்சுக்கிட்டு அவரை இறக்கி நீங்க பதவி ஏறினீங்க அவர் பாவம் கொஞ்சம் மனசாட்சிக்கு கட்டுப்பட்டவர் அபாண்டங்களை தாங்காதவர் ராஜினாமா கொடுத்துட்டாரு அப்புறம் அந்த டைரி முன் போல தொந்தரவு கொடுத்து அது கிடைக்கிற வரைக்கும் உங்களுக்கு நிம்மதி இல்லைன்னு ஆயிடுச்சு அது என்கிட்ட இருக்கா இல்லையான்னு மறுபடி சந்தேகம் வர ஆரம்பிச்சிருச்சு உங்களுக்கு தீவிரமா இறங்கிட்டீங்க என் தங்கைய உங்க ஆளுங்க சேதம் பண்ணி என்னை கைது பண்ணி ராத்திரி இன்ட்ராகேஷன் பண்ணி எவ்வளவு பாடுபட்டீங்க கோபிநாத் அந்த டைரிக்காக அது கிடைச்சிடுச்சு எங்க இருந்து தெரியுமா பத்திரமா எங்க ஆபீஸ்ல ஒரு மர அரமா மர அலமாரியில ஒரு பெறையில டைரி கிடைச்சிட்டு கோபிநாத் எனக்கு தாங்க முடியாமல் சிரிப்பு வந்தது நிதானமாக சிரித்தேன் ஆத்திரமாக சிரித்தேன் எல்லாம் எல்லாம் பொய் இந்த ஒரு நாள் ராத்திரி பொய்யே கிடையாது கோபிநாத் எனக்கு ஆத்திரம் தாங்காம பேசுறேன் அடிபட்டு சேதப்பட்டு பேசுறேன் உங்களோட பதவி வேட்டையில சம்பந்தமே இல்லாத ஒன்னும் அறியாத எங்க குடும்பம் எவ்வளவு நாசமாயிருக்கு தெரியுமா இப்ப என்ன ஆயிடுச்சுங்கிற இனி என்ன ஆகணுங்கிறீங்க இரு கொஞ்ச நேரம் யோசிக்க விடு அவர் தலையை பிடித்து கொண்டு சற்று நேரம் கீழே பார்த்து கொண்டு யோசித்தார் என்னுள் இருந்த அமானுஷ்ய வேகத்தில் அப்படியே அவர் கழுத்தை பிடித்து நெறித்து கண்கள் பிதுங்க நாக்கு வெளிவர கடைவாயில் மெலிதாக ரத்தம் வழிய முதல்வர் கொலை என்று அத்தனை செய்தித்தாள்களும் ஆணுயரை எழுத்தில் எல்லாத்துக்கும் வழி இருக்கு இந்த பார் விஸ்வநாத் நான் சொல்றத கேடு இப்போ உனக்கு வேலை போயிடுச்சுங்கிற போனா என்ன திரும்பி வாங்கலாம் நாளைக்கே மார்வாடிக்கு ஃபோன் பண்ணால் அலறிக்கிட்டு தருவான் அவன் கேஸ் பத்து தங்கி இருக்குது எனக்கு நம்ம மாநிலத்தில் தராமயிடுவான்னா அந்த ஆப்பக்காரன் பணம் வாங்கிட்டானே அவனை நீக்கிட்டு உன்னை போட்டுறத சொல்கிறேன் அப்புறம் அண்ணா நகரில் ஃப்ளாட் அலாட்மெண்ட் பண்ண சொல்கிறேன் அப்ளிகேஷன் மட்டும் கூட போதும் அப்புறம் அது என்ன சொன்னால் உன் தங்கச்சி நான் அவரையே பார்த்தேன் தங்கச்சிக்கு ஏதோ ஆயிடுச்சுங்கிற அதுக்கு மெடிக்கல் காலேஜில் ஒரு அட்மிஷன் போட்டு கொடுத்துடலாம் சும்மா பதறாத எல்லாத்தையும் சரிப்பட்டிடலாம் அரசியல் ஒரு சாக்கடை நாங்கள் தான் இப்படி விழுந்து விழுந்து உருண்டு குட்டையை கிளறிகிட்டு இருக்கோம் அதில் நீ மூணாவது மனுஷன் மாட்டிக்கிட்டு அடிபட்டுட்ட இப்போ என்ன ஆயிடுச்சு காயங்கள் எல்லாம் ஆறி போயிடும் அது ஏதோ ஒரு பொண்ணு இந்த லத்தாங்கி எப்போ சபலத்தில் ஒரே ஒரு தடவை நடந்து போச்சு பொம்பளையாக நினைக்காதவனை தேர்ந்தெடுக்கணும்னா ஒருத்தரும் வர முடியாது எல்லா பொறுக்கிகளும் மனசில் ஒன்று வெளியில் ஒன்று வச்சுக்கிட்டதான் வேணும் இந்த பொண்ணு என்னை பிளாக்மெயில் பண்ணுச்சு அதோ ஏதோ ஒரு மாதிரி ஆக்சிடென்ட் மாதிரி ஆயிடுச்சு அது ஒழிஞ்சு போன கதை என் அரசியல் வாழ்க்கை ஒரு தேர் நகர்ற மாதிரி அதில் ஒன்ன போல் ஏதாவது சுத்தப்பட்ட மனுஷங்க சின்னவங்க கிட்ட வந்தால் விபத்து நிகழ்கிறது இல்லையா அதுக்காக தேர சாச்சிட முடியுமா இப்போது அந்த டைரி வெளியில் வந்தால் நான் ஒழிஞ்சேன் திறமையாக நன்மையாக ஒரு ஆட்சி பண்ணிட்டு வரலான்னு அல்லாடுறேன் என்னோட சொந்த உயர்வுக்கு இல்லை பப்ளிக்கு இந்த டைரி வெளி வரதுலையோ வராதுலையோ உனக்கு நடந்தது நடந்து போச்சு டைரியை வெளியே விட்டால் நான் காலி அதோட நீயும் தான் காலி பேசாமல் அதை கொடுத்துடு உனக்கு வேலை திரும்பிடும் மனைவி மனை கிடைக்கும் உன் தங்கைகளுக்கும் நல்லதுகள் நடக்கும் கிடைக்கும் கேஷாக பணம் வேணும்னா சொல்லு அதுக்கும் ஏற்பாடு பண்ணிடலாம் கொடுத்துட்டு எங்கே வச்சிருக்க கொடுத்துட்டா எல்லா வித சுகங்களும் திரும்பி வந்துடும் பழையபடி ஆயிடலாம் நீ என்றார் நீங்க பழையபடி ஆயிடலான்னு சொல்றது சிரிப்பா வருது கோபிநாத் யோசிச்சு பாருங்க பழையபடி நிஜமாவே ஆயிட முடியுமா இவ்வளவு மனசேதத்துக்கு அப்புறம் கேளுங்க கவனமா கேளுங்க இன்னும் ஒரு நாள் ஒரே ஒரு நாள் தான் இருக்கு உங்களுக்கு நாளைக்கு சாயங்காலத்துக்குள்ள நீங்க உங்க பதவியை ராஜினாமா பண்ணணும் ஓப்பனா நான் செஞ்சதெல்லாம் தப்புன்னு மன்னிப்பு கடிதம் எழுதி சே ஒன்றும் வேண்டாம் நீ எக்கேடு கெட்டு போயா நீ ராஜினாமா கொடுத்தா என்ன கொடுக்காட்டா என்ன நாளைக்கு காலையில அந்த டைரிய நான் பப்ளிக்கா வெளியிட போறேன் நான் எழுந்தேன் கோபிநாத் அதிர்ந்து போய் எங்க போற என்று என் கையை பிடித்தார் உதறினேன் விடியா நீ தொட்டா அருவருப்பா இருக்கு இருங்க விஸ்வநாத் கேளுங்க இருங்க கேட்கறதுக்கு ஒண்ணும் இல்லை நீங்க ஒரு வார்த்தையாவது வருத்தப்பட்டு பேசுவீங்க மன்னிப்பு கேட்பீங்கன்னு நினைச்சேன் மறுபடியும் விலைதானா பேசுறீங்க இரு இரு என்ன பண்ணணுங்கிற காலை பிடிக்கணுமா போயா கோபிநாத் என்னை க பிடித்து நிறுத்த நான் முரட்டுத்தனமாக அவரை பிடித்து தள்ளினேன் கண்ணாடி எகிறி குதித்தது மேஜையில் மசி பரவியது அவர் தடுமாறி மேஜை மேல் இருந்த பஸ்ஸரை அழுத்தினார் இரண்டு பேர் உள்ளே வந்தார்கள் வாங்கடா அடியாட்களா என்றேன் நீ இந்த இடத்த விட்டு டைரியை கொடுக்காம போக முடியாது என்றார் என்ன செஞ்சிருவீங்க என்ன செய்யலாம் இவர செல்வராஜ் அவர்கள் இருவரும் என்னை அணுகினார்கள் நான் நின்று கொண்டே இருந்தேன் என்னையும் லத்தாங்கி மாதிரி தீர்த்து கட்டிடலான்னு நீங்க நினைக்கலாம் கொஞ்சம் கேளுங்க அவர்கள் என் கையை பிடித்து இழுத்து மடக்கி ஒழிச்சு கட்டுறாய்வின என்றார் கோபிநாத் கோபிநாத் மூச்சு சீரியது குரலில் மிருகத்தனம் இருந்தது இருவரின் ஒருத்தன் கை என் கழுத்தை பிடித்தது நான் கொண்டு மூச்சு திணற நீங்கள் என்னை கொல்லவே முடியாது நான் என் லாயருக்கு லெட்ரு எழுதியிருக்கேன் அதை போஸ்ட் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி கோபிநாத் வீட்டுக்கு போகிறேன் திரும்பி வரலன்னா எனக்கு ஏதோ விபரீதமாக நடந்து போயிருக்கு உடனே போலீஸுக்கு கவர்னருக்கு கண்ணனுக்கும் அத்தனை பத்திரிகைக்கும் தகவல் கொடுத்துட்டுன்னு எழுதியிருக்கேன் டைரியையும் ரிலீஸ் பண்ணிடுந்தேன் அதையும் பத்திரமா ஸ்டாம்ப் ஒட்டி போஸ்ட் பண்ணி அமிச்சிருக்கேன் வாங்கடா வாங்க இப்போ கொல்லுங்கடா கோபிநாத் நீயூவாடா புழுவே செல்வராஜ் விற்றவன வெளியே மெல்லிய இரவில் ஓடியபோது எனக்கு பல நாட்களாக இல்லாத மனநிறைவு இருந்தது அப்புறம் என்ன டியர் சார் என்று அப்ளிகேஷன் எழுதி கொண்டிருக்கிறேன் ஹிந்துவில் தெரிந்தவர் இருக்கிறார் தற்காலிகமாக ஒரு வேலை இருக்கிறதாம் பார்க்கலாம் என்றிருக்கிறார் பல நாட்களாக பணம் இல்லை அவதிப்பட்டு விட்டேன் லக்ஷ்மியின் சம்பளத்தில் குடும்பம் நடத்த முடியவில்லை பழைய மாம்பழத்தில் சின்ன வீட்டிற்கு குடி வந்து விட்டோம் அந்த ஏ முருகன் ஒத்தாசை செய்கிறேன் என்கிறார் அவரிடம் பணம் வாங்க எனக்கு தயக்கமாக இருக்கிறது சுமதி ஒரு ரிசப்ஷனிஸ்ட் வேலைக்கு இன்டர்வியூ போய் வந்தால் முருகனிடம் வாங்கினதெல்லாம் கடனாக அக்கவுண்ட் எழுதி வைத்திருக்கிறேன் எனக்கு அரசியல் செத்துவிட்டது செய்தித்தால் பார்ப்பதில்லை விலை கொடுத்து வாங்க முடியவில்லை லத்தாங்கியின் டைரி வெளிப்பட்டு கோபிநாத் அந்த தினத்துக்கு மறுதினமே உடல்நிலை காரணமாக எல்லாவற்றையும் ராஜினாமா செய்ததும் அடிக்கடி மாறும் அரசியல் நிலைமையை பார்த்து மாநிலத்தில் ஜனாதிபதி ஆட்சி வந்ததும் கவர்னர் சர்க்கார் ஆபீஸ்களில் உலாவுவதும் கோபிநாத் ஒரு நர்சிங் ஹோமில் ஸ்ட்ரோக் வந்து படுத்திருப்பதும் அவரைப் பற்றி அழுகை வதந்திகள் உலவுவதும் என்னை எந்த விதத்திலும் பாதிக்கவில்லை கோபிநாத்தால் பேச முடியவில்லையாம் ஒரு பக்கம் பூரா நரம்புகள் பாதிக்கப்பட்டு டியூப் வழியாக ஆகாரம் செல்கிறதாம் வினுவுக்கு மென்டல் ஆஸ்பத்திரியிலேயே இரண்டு தடவை ஷாக் கொடுத்தார்கள் மண்டையில் இரண்டு பக்கத்திலும் ஜெல்லி தடவி இரண்டு எலக்ட்ரோடுகளை வைத்து நாக்கை கடித்துக் கொள்ளாமல் இருக்க எதையோ அடைத்து கை கால்களை சிறைப்படுத்தி எழுபது ஓல்ட் அதிர்ச்சி தர வினு உடல் துடிக்கிறது சரியாகி விடும் என்று டாக்டர் விஜயகுமார் சொல்கிறார் அவர் இங்கிலாந்தில் படித்தவர் கெட்டிக்காரர் ஏதோ ஒரு நாள் ஏதோ ஒரு சாயங்காலம் வினு மறுபடி குதித்து விளையாடுவாள் என்கிற நம்பிக்கை இருக்கிறது ரொம்ப நாளாக பார்க்காத அந்த ரூபாவை ஒரு நாள் பார்ப்பேன் அவள் என் கையை எடுத்து தன்மேல் மறுபடி வைத்துக் கொள்வாள் என்ற நம்பிக்கை இருக்கிறது சுமத்தி முருகனை கல்யாணம் செய்து கொள்ளப் போவதை அம்மாவிடம் அதிர்ச்சி தராமல் சொல்லப் போகிறேன் என்கிற நம்பிக்கை இருக்கிறது எனக்கு வேலை கிடைக்கும் என்கிற நம்பிக்கை இருக்கிறது நம்பிக்கைகள் நம்பிக்கைகள் மற்றும்